28/8/2019 காலை முரளி மதுவன் ஓம் சாந்தி பாப்தாதா. சாராம்சம் இனிய குழந்தைகளை, இந்த பிரம்மாவே சர்க்குருவின் சபை. சர்க்குரு இந்த நெற்றியின் நடுவில் பிரசன்னமாகியுள்ளார். அவரே உங்களுக்கு சர்க்கதி அருள்பவர். கேள்வி: குழந்தைகளாய, உங்களை எந்த வகையான அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதற்கு தந்தை வந்துள்ளார்? பதில்: இந்த நேரத்தில் குழந்தைகள் அனைவரும் இயற்கைக்கும் மாயைக்கும் அடிமையாகியுள்ளனர். தந்தை இப்பொழுது உங்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கின்றார். மாயை இயற்கை இரண்டும் இப்பொழுது உங்களுக்கு விரக்தி ஏற்படுத்துகின்றன. சில வேளைகளில் புயல்களும் சில வேளைகளில் பஞ்சமும் உள்ளது. பின்னர் முழு இயற்கையும் உங்கள் அடிமையாகும் வகையில் நீங்கள் அத்தகைய அதிபதிகளின் ஆகுவீர்கள். உங்களை தாக்குவதற்கும் மாயை இருக்க மாட்டாள். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளாகி நீங்கள் பாபாவே பரமத்தந்தையும் பரமாசிரியரும் என்பதை புரிந்து கொள்கின்றீர்கள். அவர் உலகின் ஆரம்பம் மத்திய இறுதியின் ரகசியங்களை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். அவர் பரமகுருமோ ஆவாராக. இதுவே சர்க்குருவின் சபையாகும். சாதாரண குருமார்களின் சபைகளாகிய சபைகள் உள்ளன. அவை குருமார்களின் சபைகளே அன்றி சர்க்குருவின் சபை அல்ல. அவர்கள் தங்களை ஸ்ரீ ஸ்ரீ 108 என அழைக்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய பட்டத்தின் ஒரு பாகமாக சர்க்குரு என்பது எழுதப்படவில்லை. அவர்கள் குருமார்கள் என்றே அழைக்கப்படுகின்றார்கள். ஆனால் அந்த ஒருவரே சர்க்குரு ஆவார். முதலில் அவர் தந்தையும், பின்னர் ஆசிரியரும், அதன் பின்னர் சர்க்குரும் ஆவார். சர்க்குருவே சர்க்கதி அருள்கின்றார். சத்திய திரையுகங்களில் குருமார்கள் இருப்பதில்லை, ஏனெனில் அங்கு அனைவரும் சர்க்கதி அடைந்துள்ளார்கள். ஒரே ஒரு சர்க்குருவை கண்டதும் என குருமார்களின் பெயரும் சுவடும் முடிவடைகின்றன. பரமகுருவே குருமார் அனைவரதும் குருமாவார். அவரை நீங்கள் கணவர்களுக்கெல்லாம் கணவர் என அழைப்பதை போன்று அவர் அனைவரிலும் அதிமேலானவர் என்பதால் அவருக்கு இந்த பட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இங்கே பரமத்தந்தையுடன் அமர்ந்திருக்கின்றீர்கள். எந்த நோக்கத்திற்காக? உங்கள் எல்லையற்ற ஆசையை பெறுவதற்காகவும். எந்த நோக்கத்திற்காக நம்ம அமைந்திருக்கோம்? எல்லையற்ற ஆஸ்தியை பெறுவதற்காக. இது ஒரு எல்லையற்ற ஆஸ்தி. அவர் தந்தையும் உங்கள் ஆசிரியரும் ஆவார். இந்த ஆஸ்தி விகாரமற்ற உலகமான அமரத்துவ உலகமான புதிய உலகிற்கானதாகும். புதிய உலகம் விகாரமற்ற உலகம் என்றும் பழைய உலகம் விகாரம் நிறைந்த உலகம் என்று அழைக்கப்படுகிறது. சத்தியுகம் சிவாலயம் என்று அழைக்கப்படுகிறது, எனில் அது சிவபாவினால் ஸ்தாபிக்கப்படுகின்றது. விகாரம் நிறைந்த உலகம் ராவணினால் ஸ்தாபிக்கப்படுகின்றது. நீங்கள் இப்பொழுது சர்க்குவின் சபையில் அமைந்திருக்கின்றீர்கள். குழந்தைகளாய, உங்களுக்கு மாத்திரமே இது தெரியும். தந்தை அமைதி கடல் ஆவார். தந்தை வரும்பொழுது அவரால் உங்களுக்கு உங்கள் ஆஸ்தியான அமைதியை கொடுத்து உங்களுக்கு பாதையை கட்ட முடியும். காடுகளில் எவ்வாறு அமைதியை பெற முடியும்? இதனாலேயே ராணியின் கழுத்து மாலையின் உதாரணம் கொடுக்கப்பட்டுள்ளது. அமைதிய ஆத்மாக்களாய் உங்கள் கழுத்து மாலையாகும். பின்னர் ராவண ராஜ்யம் ஆரம்பமாகும் பொழுது அமைதியின்மை நிலவுகின்றது. துன்பம் என்ற கேள்விக்கு இடமில்லாத அது அமைதி தாமம் என்றும் சந்தோஷதாமம் என்றும் அழைக்கப்படுகிறது. சர்க்குருவே எப்பொழுதும் போற்றப்படுகின்றார். ஒரு குரு எவ்வாறு போற்றப்படுவதை நீங்கள் ஒருபொழுதும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். அந்த ஒரே ஒரு தந்தை மாத்திரமே ஞானக்கடல். ஒரு குருவின் அவாறான புகழை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா? இல்லை. அந்த குருமார்கள் எவரும் முழு உலகையும் தூய்மையாக்குபவராக இருக்க முடியாது. மகத்தான எல்லையற்ற பாபாவை ஒரே ஒரு ஆசிரியரானவரை அவ்வாறு அழைக்க முடியும். நீங்கள் இப்பொழுது சங்கமயுகத்தில் இருக்கின்றீர்கள். ஒருபுறம் தூய்மையற்ற பழைய உலகம், மறுபுற தூய புதிய உலகம் உள்ளது. தூய்மையற்ற உலகில் பல குருமார்கள் உள்ளனர். முன்னர் உங்களுக்கு சங்கமயுகத்தை பற்றி தெரியாது. இதுவே அதி மங்களகரமான சங்கமயுகம் என்று தந்தை இப்பொழுது விளங்கப்படுத்தியுள்ளார். இதன் பின்னர் சத்தியோகம் வரும். சக்கரம் தொடர்ந்து சுழல்கின்றது. நீங்கள் அனைவரும் சகோதரர் என்பது உங்கள் புத்தியில் இருக்க வேண்டும். ஆகையால் நீங்கள் நிச்சயமாக எல்லையற்ற தந்தையிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை பெற்றுக்கொள்வீர்கள். எவருக்கும் இதை பற்றி தெரியாது. முக்கிய பதவிகளில் இருப்பவர்கள் பலர் உள்ளனர். ஆனால் அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. தந்தை கூறுகின்றார், நான் உங்கள் அனைவருக்கும் சர்க்கதி அருள்கின்றேன். நீங்கள் இப்பொழுது விவேகமானவர்களாகிவிட்டீர்கள். முன்னர் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் தேவர்களின் விக்கிரங்களின் முன்னிலையில் சென்று கூறுகின்றீர்கள். நாங்கள் விகேரமற்றவர்கள், எங்களிடம் தெய்வீக குணங்கள் எதுவும் இல்லை. எங்கள் மீது கருணை காட்டுங்கள். இப்பொழுது அந்த தேவர்களின் விக்கிரங்களினால் எவர் மீதான கருணை காட்ட முடியுமா? கருணை நிறைந்தவர் யார் என்பதை அவர் அறிய மாட்டாது. ஓ தந்தையான கடவுளை, எங்கள் மீது கருணை காட்டு என்று மக்கள் கூறுகின்றார்கள். விரக்தியான நிகழ்வு ஏதாவது இடம்பெறும் பொழுது அவர்கள் நிச்சயமாக அந்த தந்தையை நினைவு செய்கின்றனர். நீங்கள் இப்பொழுது அவ்வாறு கூறுவதில்லை. தந்தை சரீரமற்றவர், அவர் உங்கள் முன்னிலையில் அமர்ந்திருக்கின்றார். இதனாலேயே அவர் உங்களுக்கு நமஸ்தே கூறுகின்றார். உங்கள் அனைவருக்கும் ஒரு சரீரம் உள்ளது. ஆனால் எனக்கென்ன ஒரு சரீரம் இல்லை. நான் ஒருபொழுதும் ஒரு சரீரத்தை எடுப்பது இல்லை. எனது சரீரத்தின் பெயரை கூறுங்கள். நீங்கள் சிவபாபா என்று கூறுவீர்கள். அவ்வளவே. நான் இந்த சரீரத்தை கடனாக பெற்றுள்ளேன். இது பழைய சப்பாத்துகள் அனைத்திலும் பழைய சப்பாத்தாகும். நான் வந்து இவருக்குள் பிரவேசிக்கின்றேன். இந்த சரீரம் போற்றப்படுவதில்லை. இது பழைய சரீரம். அவர் தத்தெடுக்கப்பட்டுள்ளதெல்லாம் போற்றப்படுகின்றார். இல்லை, இவர் முன்னர் அவ்வாறு இருந்தார் என்றும் என் மூலம் மீண்டு அவர் அவ்வாறு அழகானவர் ஆகுவார் என்றும் தந்தை கூறுகின்றார். தந்தை இப்பொழுது கூறுகின்றார், நான் உங்களுக்கு கூறுவது சரியானதா என்பதை நீங்களே தீர்மானியுங்கள். பின்னர் சரியானதை நினைவு செய்யுங்கள். அந்த ஒருவரை செவிமடுங்கள். தர்மமற்ற எதையும் செவிமடுக்காதீர்கள். அது தீயதை என அழைக்கப்படுகின்றது. தீயதை பேசாதீர்கள், தீயதை பார்க்காதீர்கள்.
அந்த கண்களால் நீங்கள் பார்க்கின்ற அனைத்தையும் மறந்து விடுங்கள். நீங்கள் இப்பொழுது உங்கள் வீட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும். பின்னர் உங்கள் சந்தோஷ உடலுக்கு நீங்கள் மீண்டும் செல்வீர்கள். ஏனே அனைவரும் மரணித்தவரை கொண்டே உள்ளனர். அவர்கள் இங்கே தற்காலிகமாகவே இருக்கின்றனர். இந்த பழைய சரீரங்களுக்கும் நிலைத்திருக்கப் போவதில்லை. இந்த பழைய உலகமும் நிலைத்திருக்க மாட்டாது. நாங்கள் புதிய உலகிற்கு செல்வதற்காகவே முயற்சி செய்கின்றோம். இந்த உலகம் வரலாறு புவியிடம் இரண்டும் நாங்கள் புதிய உலகிற்கு செல்வதற்காகவே முயற்சி செய்கின்றோம். இந்த உலக வரலாறும் புவியிலும் மீண்டும் மீண்டும் இடம்பெறும். உங்களின் அந்த ராஜ்ய பாக்கியத்தை நீங்கள் பெறுகின்றீர்கள். உங்கள் ராஜ்ய பாக்கியத்தை உங்களுக்கு கொடுப்பதற்காக தந்தை ஒவ்வொரு கல்பத்திலும் வருகின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒரு கல்பத்தின் முன்னரும் பாபாவை சந்தித்து அவரிடமிருந்து உங்கள் ஆசையை பெற்று சாதாரண மனிதனிருந்து நாராயணனாக மாறினர் என்றும் நீங்கள் கூறுகின்றீர்கள். எவ்வாறாயினும் அனைவரும் ஒரே அந்தஸ்தி பெறுவது சாத்தியமல்ல. அனைவரும் கரிசீக்கிரமான ஒரு ஆன்மீக பள்ளிகளை கிடைக்கும். ஆன்மீக தந்தையை உங்களுக்கு கற்பிக்கின்றார். சில குழந்தைகளும் கற்பிக்கின்றார்கள். ஒரு பாடசாலை அதிபரின் மகனும் அந்த சேவையில் மும்முரமாக ஈடுபடுவார். அவரது மனைவியும் கற்பிக்க ஆரம்பிப்பார். மகள் அன்றாக கற்றால் அவராலும் கற்பிக்க முடியும். எவ்வாறாயினும் அவள் பின்னர் இன்னொரு வீட்டுக்கு சென்று விடுகின்றாள். இங்கு ஒரு மகள் தொழில் பார்ப்பது பொதுவானது ஒரு நியதி அல்ல. புதிய உலகில் ஒரு அந்தஸ்தை பெறுவது என்பது முற்றிலும் இந்த கல்வியிலே தங்கியுள்ளது. உலகில் உள்ள மக்களுக்கு இது விடயங்கள் தெரியாது. எழுதப்பட்டுள்ளது. கடவுள் பேசுகின்றார். ஓ குழந்தைகளே, நான் உங்களை அரசர்களெல்லாம் அரசனாக்குகின்றேன். நான் உங்களை அந்த தேவர்களை போன்று மாதிரிகளாக ஆக்குவதில்லை. நீங்கள் கற்று அந்த அந்தஸ்தை இங்கேயே பெற்றுக்கொள்கின்றீர்கள். அவர்கள் வழிபடுவதற்காக கல்லில் விக்கிரங்களை செய்கின்றார்கள். ஆத்மாக்களாகி நீங்கள் இங்கே கற்று அந்த சமஸ்காரங்களை உங்களுடன் எடுத்துச் செல்கின்றீர்கள். பின்னர் நீங்கள் புதிய உலகில் சென்று அங்கு சரீரங்களை அடிப்பீர்கள். உண்மையில் உலகம் என்றுமே அழிவதில்லை. யுகங்கள் மாத்திரமே மாறுகின்றன. சத்தியுகம், திரேதயுகம், துவாரபாகம், கலியுகம், 16 சொர்க்கக்கலைகள் பின்னர் 16 சொர்க்கக்கலைகளாக குறைவடைந்தன. அதே உலகமே தொடர்ந்து உள்ளது. அது புதியதிலிருந்து பழையதாகிறது. இக்கல்வியின் மூலம் தந்தை உங்களை அரசர்களுக்கெல்லாம் அரசராக்குகின்றார். இவ்வாறாக கற்பதற்கு வேறு எவருக்கும் சக்தி இல்லை. அவர் உங்களுக்கு மிக தெளிவாக விளங்கப்படுத்துகின்றார். பின்னர் நீங்கள் கற்கும் பொழுது மாயை உங்களை தனக்குரியவராக்குகின்றன. எவ்வாறாயினும் அவர்கள் எவ்வளவு கற்கின்றார் என்பதற்கேற்ப அவர்கள் நிச்சயமாக சொர்க்கத்திற்கு செல்வார்கள். அவர்களை வருமானம் இழக்கப்பட மாட்டாது. இந்த அழிவற்ற ஞானத்தை அழிக்க முடியாது. அவர்கள் தாமதித்து வருவார்கள். அவர்களால் வேறு எங்கு செல்ல முடியும்? ஒரே ஒரு கடை மாத்திரமே உள்ளது. அவர்கள் தொடர்ந்து வருவார்கள். மக்களை இடுகாட்டுக்கு செல்லும் பொழுது அவர்கள் அதிகளவு விருப்பமின்மையை கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறாக நானும் இந்த சரீரத்தை நீக்குவேனா? அவ்வாறாய் நான் ஏன் பாவம் செய்ய வேண்டும்? நான் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டிருக்கும் பொழுதே இவ்வாறாக மரணிப்பேன் என்ற அத்தகைய எண்ணங்களை கொண்டிருக்கின்றனர். இவ்வாறான எண்ணங்கள் அரசர்களுக்கெல்லாம் இருக்கும். இதுவே இடுகாட்டில் உள்ள பொழுது ஏற்படுகின்ற விருப்பமின்மை எனப்படுகின்றது. தாங்கள் இன்னொரு சரீரத்தை எடுக்க வேண்டும் என்பதை அவர்கள் புரிந்து கொண்ட பொழுதிலும் அவர்களிடம் ஞானம் இல்லை. நீங்கள் இங்கே தற்காலிகமாக இருப்பீர்கள். அதனால் இந்நேரத்தில் நீங்கள் குறிப்பாக இங்கே மரணிப்பதற்கே ஆயத்தம் செய்கின்றீர்கள் என்பது குழந்தைகளாக உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. உங்கள் பழைய சரீரங்களை நீக்கி புதிய உலகிற்கு செல்ல வேண்டும். தந்தை கூறுகின்றார். குழந்தைகளை, என்னை நீங்கள் அதிகளவு நினைவு செய்வதால் உங்கள் பாவங்களும் அதிகளவில் அழிக்கப்படும். அனைத்திலும் இலகுவானதாயினும் இதுவே அதிகளவு சிரமமானதும் ஆகும். குழந்தைகளாக நீங்கள் முயற்சி செய்ய ஆரம்பிக்கும் பொழுது மாயையுடன் பெரும் போர் இருக்கும் என்பதை புரிந்து கொள்கின்றீர்கள். தந்தை கூறுகின்றார், இது இலகுவானது. ஆனால் மாயை உங்கள் விளக்கை அணைக்கின்றான். குலைபகாவளியை பற்றிய கதையும் உள்ளது. புனையாகிய மாயை உங்கள் விளக்கை அணைக்கின்றாள். இங்கே அனைவரும் மாயையின் அடிமைகளாக உள்ளார்கள். பின்னர் நீங்கள் மாயை உங்கள் அடிமையாக்குகின்றீர்கள். இயற்கை முறையிலும் உங்கள் கட்டுப்பாடுகள் வருகின்றது. புயல் இருக்க மாட்டாது, பஞ்சம் இருக்க மாட்டாது. இயற்கையை நீங்கள் உங்களுக்கு அடிமையாக்க வேண்டும். அங்கே மாயின் தாக்குதல் இருக்க மாட்டாது. அவள் இப்பொழுது உங்களை பெரும்பாலும் துன்பப்படுத்துகின்றாள். நான் உனது அடிமை என்று ஒரு பாடல் உள்ளது. அதன் பின்னர் மாயை குறைகின்றாள், நீங்களே எனது அடிமை. தந்தை குறைகின்றால், நான் இப்பொழுது அந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுவிக்கவே வந்துள்ளேன். நீங்கள் அதிபதிகள் ஆகுவீர்கள். மாயை உங்களுக்கு அடிமை ஆகுவாள். அதன் பின்னர் தொந்தரவு சிறிதளவும் இருக்க மாட்டாது. இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கூறுகின்ற பாபா மாயை பெருமளும் விரக்தி ஏற்படுத்துகின்றாள். அவள் ஏன் உங்களுக்கு விரக்தி ஏற்படுத்த மாட்டாள்? இது ஒரு யுத்த களம் என அழைக்கப்படுகின்றது. நீங்கள் மாயை உங்களை அடிமையாக்க முயற்சிக்கின்றீர்கள். மாயை உங்களை கடுமையாக தாக்குகின்றாள். அவள் உங்களை பெருமளவு துன்பப்படுத்துகின்றாள். அவள் உங்களில் பலரை தோற்கடிக்கின்றாள். சிலரை அவள் முற்றாகவே உண்டு விடுகின்றாள். அவர்களை முழுமையாக விழுங்குகின்றாள். நீங்கள் சொர்க்க அதிபதிகள் ஆகும் பொழுது மாயை தொடர்ந்தும் உங்களை விழுங்குகின்றாள். உங்களில் சிலர் ஏற்கனவே அவளின் வயிற்றுக்குள் இருக்க உங்கள் வாழ் மாத்திரமே வெளியில் தொங்கிக் கொண்டிருப்பதை கொண்டுள்ளது. அதுவும் ஒரு சதுப்பு நிலமான புதைமணல் என்று அழைக்கப்படுகின்றது. பல குழந்தைகள் அந்த புதைமணத்தில் உள்ளார்கள். அவர்களால் சிறிதளவும் நினைவு செய்ய முடியவில்லை. ஆமையினதும் ரிங்காரமிடும் வண்டுகளினதும் உதாரணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. நீங்கள் அத்தகைய பூச்சிகளும் ஞானத்தை ரிங்காரமிட்டு அவர்களை வேறொன்றாக ஆக்கலாம்.
அவர்களை முன்னர் இருந்ததிலிருந்து சொர்க்கத்தின் முழுமையான தேவதைகளாக ஆக்கலாம். சன்னியாசிகளும் ரிங்காரமிடும் வண்டிகளை உதாரணமாக கூறிய பொழுதிலும் அவர்கள் ஞானத்தை ரிங்காரமிடுவதோ எவரையும் மாற்றுவதே இல்லை. இம்மாற்றம் சங்கம யுகத்திலே இடம்பெறுகின்றது. இது சூத்திரர்களிலிருந்து பிராமணர்களாக மாறுகின்ற சங்கம யுகம். ஆகையால் நீங்கள் விகாரம் நிறைந்த மனிதர்களையே இங்கு அழைத்து வருகின்றீர்கள். அப்பூச்சிகள் மத்தியிலும் சிலர் ரிங்காரமிடும் வண்டிகள் ஆகின்றார்கள், சிலர் முக்கிய நிலையை அடைகின்றார்கள், சிலர் முழுமையை அடையாதுள்ளனர். பாபா அவ்வாறான பலரை கண்டுள்ளார். இங்கேயும் சிலர் மிகவும் நன்றாக கற்கும் பொழுது ஞான இறக்கைகளை வளர்த்துக் கொள்கின்றார்கள். ஆனால் ஏனையவரையும் மாயை பாதி வழியிலே பற்றி கொள்வதால் அவர்கள் பலவீனமாக உள்ளார். இது உதாரணங்கள் இந்நேரத்தில் கூறப்படுகின்றன. ரிங்காரமிடும் வண்டு ஒன்றும் இன்னொரு பூச்சியை கொண்டு வந்து தனக்கு சமமாக்குவது ஒரு அற்புதமாகும். அவ்வகை வண்டினால் மாத்திரமே பிறரை தனக்கு சமமாக ஆக்க முடியும். பாம்பு இன்னொரு உதாரணமாக கொடுக்கப்படுகின்றது. நீங்கள் சத்தியுகத்தில் ஒரு தோலை நீக்கின்றொன்று எடுக்கின்றீர்கள். நீங்கள் இப்பொழுது அந்த சரீரத்தை நீக்கப் போகின்றீர்கள் என்பதை உடனடியாக காட்சிகளில் காண்கின்றீர்கள். ஆத்மா சரியிலிருந்து நீங்கி மாளிகை போன்ற இன்னொரு கற்பைகள் பிரவேசமாகின்றார். மாளிகை போன்ற கற்பையிலிருந்து வெளிவர மறுத்த ஒரு ஆத்மாவை பற்றி உதாரணமும் உள்ளது. எவ்வாறாயினும் ஒரு குழந்தை நிச்சயமாக வெளியில் வர வேண்டும். குழந்தைகளாக நீங்கள் இப்பொழுது சங்கமயத்தில் இருக்கின்றீர்கள். இந்த ஞானத்தின் மூலம் நீங்கள் மேன்மையானவர் ஆகுகின்றீர்கள். நீங்கள் பிறவி பிறையாக பக்தி செய்தீர்கள். அதே அளவு பக்தி செய்துள்ளவர்களை வந்து தங்கள் முயற்சிக்கேற்ப வரிசைக்கிரமமாக அந்தஸ்தை பெறுகின்றார்கள். முழு ஞானமும் இப்பொழுது உங்கள் புத்தியில் உள்ளது. சமநிலையில் உள்ள ஞானம் உண்மையான ஞானம் அல்ல, அது பக்தி மார்க்கமாகும். அதன் மூலம் நீங்கள் சர்க்கதி பெற முடியாது. சர்க்கதியை பெறுவது என்றால் வீடு திரும்புவதாகும். அதன் மூலம் எவராலும் வீடு திரும்ப முடியாது. தந்தையே கூறுகின்றார், அதன் மூலம் எவரும் என்னை அடைவதில்லை. உங்களுக்கு கற்பிக்கின்ற ஒரே ஒருவருடன் உங்களை திரும்பவும் வீட்டிற்கு அழைத்துச் செல்கின்ற அந்த ஒரே ஒருவரும் தேவைப்படுகின்றார். தந்தைக்கு அதிகளவு அக்கறை உள்ளது. உங்களுக்கு கற்பிக்கப்படுவதாக தந்தை ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கும் ஒரு முறை வருகின்றார். நீங்கள் ஆத்மாக்கள் என்பதை மீண்டும் மறந்து விடுகின்றீர்கள். ஆத்மாக்கள் அனைவரும் தந்தையை உங்களுக்கு கற்பிக்க வருகின்றார் என்பதை நீங்கள் மிகவும் உறுதியாக்கி கொள்ளுங்கள். இந்த ஆன்மீக ஞானம் என்று அழைக்கப்படுகிறது. பரமாத்மா ஆத்மாக்களாக எங்களுக்கு ஞானத்தை கொடுக்கின்றார். ஆத்மாவுடைய சமஸ்காரங்கள் உள்ளன. சரீரம் அழிக்கப்படுகிறது. ஆத்மாக்கள் அழிபெற்றார்கள். பிரம்மாவின் நெற்றியை சர்க்குரின் சபை ஆகும். இந்த ஆத்மாவின் சபை இதுவாகும். பின்னர் சர்க்குரி இவருக்குள்ளேயே பிரவேசிக்கின்றார். இவர் ரதம் என்று சபை என்றும் அழைக்கப்படுகின்றார். குழந்தைகளாக நீங்கள் சீமத்தின் அடிப்படையில் சொர்க்கத்தின் வாயிலை திறக்கின்றீர்கள். நீங்கள் எந்த அளவிற்கு நன்றாக கற்கின்றோ அந்த அளவிற்கு சத்தியுகத்தில் உயர்ந்த ஒரு அந்தஸ்தை கூறுவீர்கள். எனவே நீங்கள் கற்க வேண்டும். ஒரு ஆசிரியரின் குழந்தைகள் மிகவும் திறமைசாலிகளாக இருப்பார்கள். எவ்வாறாயினும் தங்கள் வீட்டிற்கு அருகாமையிலே கங்கை ஓடினவர்களுக்கு அதன் அருமை தெரியாது என்று கூறப்படுகிறது. முழு நகரத்தினதும் குப்பைகள் கங்கையில் எவ்வாறு கொட்டப்படுகின்றன என்பதையும் பாபா பார்த்துள்ளார். அவ்வாறாயினால் அதனை நீங்கள் தூய்மையாக்குவர் என்று அழைக்க முடியுமா? மக்களின் புத்தி எவ்வாறு ஆகியுள்ளது என்று பாருங்கள். அவர்கள் தேவரின் விக்கிரங்களை அலங்கரிக்கின்றார்கள். அவர்கள் அவற்றை வழிபட்ட பின்னர் மூழ்கடிக்கின்றனர். அவர்கள் கிருஷ்ணரின் விக்கிரகத்தையும் மூழ்கடிக்கின்றனர். அதனையும் அவர்கள் மிகவும் அவமரியாதையுடனே செய்கின்றார்கள். வங்காளத்தில் விக்கிரங்களை மூழ்க செய்வதற்கு அவற்றை தங்கள் பாதங்களுக்கு இடையே பிடித்துக் கொள்கின்றனர். வங்காளத்தில் ஒருவர் சரீரத்தை நீக்கும் தருவாயில் உடனடியாக அவர் கங்கைக்கு எடுத்துச் செல்லப்படுகின்ற ஒரு வழக்கம் உள்ளது. அங்கு அவரை நீரில் அமர்த்தி அவரின் வாயில் தொடர்ந்து கங்கை நீரை ஊற்றி ஹரிஹரி என்று கூறுமாறு அவரிடம் கேட்பார்கள். அவ்வாறு அவரின் உயிரை அவர்கள் பலவந்தமாக அவர் சரீரத்தில் வெளியேற்றுவார்கள். அது ஒரு அற்புதமாகும். குழந்தைகளாக நீங்கள் செய்கின்ற முயற்சிகளுக்கு ஏற்ப வரிசைக்கிரமமாக உங்கள் புத்தியில் இப்பொழுது மேலேறுவதும் கீழறுவதும் என்ற ஞானம் முழுவதும் உள்ளது. அச்சா, இனிமேலும் இனிமையான அன்புக்குரிய எப்பொழுது தொடர்ந்து இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தைகளாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வந்தனவும் ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கின்றார். தாரணைக்கான சாராம்சம்: தந்தை உங்களுக்கு கூறுபவற்றை மாத்திரம் செவியும் எடுத்து எது சரியானதை தீர்மானிங்கள். சரியானதை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். அதர்மமான விடயங்களை செவியும் எடுக்காதீர்கள். பேசாதீர்கள், பார்க்காதீர்கள். நன்றாக கற்று உங்களை அரசர்களுக்கெல்லாம் அரசராக்குங்கள். நீங்கள் அந்த பழைய சரீரத்திலும் இந்த பழைய உடைகளும் தற்காலிகமாக இருக்கின்றன என உங்களை கருதுங்கள். ஆசீர்வாதம்: நீங்கள் ஞான அமிர்தத்திற்காக தாகமுள்ள ஆத்மாக்களின் தாகத்தை தணிக்கின்ற ஒரு பெரும் புண்ணிய ஆத்மா ஆகியவர்களாக. தாகமுள்ள நபரின் தாகத்தை தணிப்பதும் ஒரு பெரும் புண்ணியமாகும். ஒருவருக்கு தண்ணீர் கிடைக்காமல் விட்டால் அவர் தன்னை வேண்டுகின்றார். அதே போன்று ஞான அமிர்தத்தை பெறாததால் ஆத்மாக்கள் பரிதவிப்பதுடன் துன்பத்தையும் அமைதியின்மையும் அனுபவம் செய்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு ஞான அமிர்தத்தை கொடுத்து அவர்களின் தாகத்தை தணிங்கள். முக்கியம் என்பதால் நீங்கள் உங்களுடைய உணவுக்கு நேரத்தை ஒதுக்குவதை போன்று இப்போ புண்ணிய செயலை மேற்கொள்ளும் அவசியமாகும். எனவே வாய்ப்பை பெறுவதற்கு நேரத்தை ஒதுக்குங்கள். அப்பொழுது மாத்திரமே நீங்கள் ஒரு பெரும் புண்ணியாத்மா என அழைக்கப்படுகிறது. ஸ்லோகம்: கடந்த காலத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியிட்டு தைரியத்துடன் முன்னேறிச் செல்லுங்கள். நீங்கள் தொடர்ந்தும் தந்தையுடன் உதவியை பெறுவீர்கள்.